பூ விழுமா தலை விழுமான்னு நம்ம டாஸ் போட்டு பார்க்க பயன்படுத்துகிற ஒரு ரூபாய் நாணயம் ஒரு மனிதரை கோடீஸ்வரராக மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? அதுவும் ஒரு கோடி இல்லை, ஒரு நாணயம் 2 கோடி ரூபாய் மதிப்புக்கு போகும் அப்படின்றத உங்களால் நம்ப முடியுதா? எந்த நாணயம் ஏன் அவ்வளோ மதிப்புன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எந்த 1 ரூபாய் நாணயத்துக்கு 2 கோடி மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் 1 ரூபாய் நாணயத்தோட வரலாற்றை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, மொரீஷியஸ், செஷல்ஸ், நேபாளம் இத்தனை நாடுகள்லேயும் ரூபாய்ங்கிறது தான் அடிப்படை நாணயமாக புழங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரூபாய் நாணய முறை இந்தியாவில் காலங்காலமெல்லாம் இருந்துட்டு வரல. இந்தியாவில் முகலாய அரசர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவர்களுக்கு நடுவில் வந்து ஆட்சி செய்த சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரிங்கிற அரசர் தான் முதல்ல இந்தியாவில் இருக்க வெள்ளி நாணயங்களுக்கு ரூபாய் அப்படின்னு பேர் வச்சார். ஷெர்ஷா சூரின்ற பேர் கேட்டவுடனே யார் யாருக்கெல்லாம் அவர் குதிரைக்கு சூடு போட்டார் அப்படின்னு பாடத்தில் படித்த ஞாபகத்துக்கு வருதோ அவங்களாம் பாஸ் மார்க் வாங்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஷெர்ஷா சூரி ஒரு குறிப்பிட்ட நாணயத்துக்கு ரூபாய்ன்னு பேர் வச்ச பின்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி மக்கள் பல்வேறு வகையான ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தினாங்க. சிக்காய் ரூபாய், சூரத் ரூபாய், ஃபருக்காபாத் ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூபாய் நாணயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாக புழங்கின நாணயம் 6 ரூபாய் தான். இந்த 6 ரூபாய் இங்கே புழங்கிக்கிட்டு இருக்கப்போ அந்த ரூபாயை அடிப்படையாக வச்சு தான் சென்னையில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய புது ரூபாய் நாணயத்தை எந்திரம் மூலமாக உருவாக்குனாங்க. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய 6 ரூபாய் நாணயத்தை ஏற்றுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் பிறகு அவங்களுக்குன்னு சொந்தமாக நாணயம் அச்சடிக்க முடிவு செஞ்சப்போ அவர்களுடைய அரசர் 4 வில்லியமுடைய உருவத்தை அந்த நாணயத்தில் பொறிக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அந்த 4 வில்லியத்தினுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அதில் 4 என்பதற்கு இணையான அந்த ரோமன் லெட்டர் இருக்கும் இல்லைங்களா, IV அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக பழைய ரோமானிய முறையில் 4ன்றது 4 கோடுகளால் குறிக்கப்பட்டிருக்கும். ஐ என்று குறிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் வந்து வெள்ளியாலானது 11.66 கிராம் எடை கொண்டது. இதற்கு பின்னாடி வந்த எல்லா ஆங்கிலேய நாணயங்களும் இந்த நாணயத்தினுடைய எடையை தான் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இதற்கு பிறகு வில்லியம் அவர்கள் இறந்த பின்னாடி 1840 இருந்து இந்தியாவில் விக்டோரியா மகாரணனுடைய 1 ரூபாய் நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்தது. இந்த நாணயங்கள் 1901 வரைக்கும் இங்கே தொடர்ந்து வெளியிடப்பட்டது. இப்படியாக வெளியிடப்பட்ட விக்டோரியா நாணயங்களில் பல வகைகள் இருக்குது. ஆரம்ப காலத்தில் விக்டோரியா நாணயங்களில் விக்டோரியா குயின் அப்படின்னு பெயர் குறிப்பிடப்பட்டது. பின்னாடி அதில் விக்டோரியா எம்பரஸ் என்று அந்த பெயர் குறிப்பிடப்பட்டது. அதிலே விக்டோரியாவுனுடைய ஜடை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒற்றை கற்றை குழல் தொங்குற மாதிரி ஒரு வகை இருக்குது, 2 கற்றை குழல் தொங்குற மாதிரி ஒரு வகை இருக்குது. இப்படியில் பல வகைகள் இருக்குது. அந்த வகைகள் எவ்வளவு அரிதானதோ அதை பொறுத்து அந்த நாணயத்தினுடைய விலை மதிப்பும் மாறுபடும். விக்டோரியாவுக்கு பிறகு 7ஆம் எட்வர்டு, 5ஆம் ஜார்ஜ், 6ஆம் ஜார்ஜ் மன்னர்கள் வந்து இந்தியா ஆட்சி செஞ்சாங்க. 6ஆம் ஜார்ஜோட இந்தியாவில் ஆங்கிலோடைய ஆட்சி முடிவுக்கு வருது. இந்த நீண்ட நெடிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாணயம் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கே வரல. எப்படின்னா 1838 மும்பையில் இருக்கக்கூடிய நாணயம் அச்சடிக்கக்கூடிய ஒரு சாலை இருக்கும், நம்ம அது வந்து நாணய சாலை இல்லை மின்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற ஒரு நாணய வடிவமைப்பாளர் என்ன பண்ணுறாருன்னா 1838 விக்டோரியா மகாராணியோடைய உருவம் பதித்த 1 ரூபாய் நாணயத்தை உருவாக்குறார். அவர் உருவாக்கின அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்ட ஆண்டு 1839. அவர் உருவாக்கின அந்த நாணயத்தை அவர் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் இங்கிலாந்து அரசாங்கம் அப்போ அந்த நாணயத்தை வெளியிட வேணாம் அப்படின்னு நினச்சி நிப்பாட்டிட்டாங்க. இதற்கு பிறகு 1840 விக்டோரியா நாணயங்கள் வெளியே வந்தாலும் இந்த 1839 வெளியிடப்பட்ட அந்த நாணயம் தான் முதல் நாணயம். ஒரு நாணயத்தை அச்சடித்தாச்சு, ஆனால் அது மக்கள் பயன்பாட்டுக்கே வரலை அப்படின்னா அந்த நாணயத்தை பேட்டர்ன் நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் நாணயங்கள் ரொம்ப அரிதானதுங்கிறதுனால நாணய சேகரிப்பாளர்களுக்கு இந்த நாணயங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த நாணயங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேட்டர்ன் நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த நாணயமாக இருந்தாலும் அதை உருவாக்குறவர் ஒரே ஒரு நாணயத்தை உருவாக்க மாட்டார், குறைஞ்சது 2 நாணயத்தை உருவாக்குவார். இந்த 1839 பேட்டர்ன் நாணயத்தை மும்பையில் உருவாக்கின அவர் இந்த ஒரு நாணயத்தை மட்டும்தான் நமக்கு விட்டுட்டு போயிருக்கார். இன்னொரு நாணயத்தை அவர் எங்கே வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி கொல்கத்தாவில் ஒரு நாணய சாலை இருக்குது, அந்த நாணய சாலையில் அங்கேயும் இதே போல் 2 பேட்டர்ன் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டதாக குறிப்பு இருக்குது. அந்த நாணயத்தை யாருமே பார்த்தது கிடையாது. இப்படியாக அச்சடிக்கப்பட்ட விக்டோரியா ராணியினுடைய 1839 சேர்ந்த பேட்டர்ன் நாணயம் யாருக்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்த நிலமையில்
2013 வருஷம் லண்டன்ல நடந்த ஒரு ஏலத்துல அந்த நாணயம் முதன் முதலாக விற்பனைக்கு பட்டியலிடப்பட்டது. இங்கிலாந்தினுடைய நாணயமான பவுண்டின் மதிப்புல 60,000 பவுண்டுக்கு விலை போகும் என்று அந்த நாணயம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா 132,000 பவுண்ட் விலைக்கு அந்த நாணயம் அந்த கண்காட்சியில் ஏலம் போனது. அப்போ அந்த தொகை 1,30,00,000 ரூபாய்க்கு சமமானதாக இருந்தது. இன்னைக்கு அந்த நாணயம் நம்ம கிட்டக்க இருந்ததுன்னா இத்தனை ஆண்டுகள் ஒரு 6 ஆண்டுகள் கழிந்ததுனால அந்த நாணயம் கட்டாயம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் விலை இருக்கும். இப்போ அந்த நாணயத்தை உருவாக்கின மற்ற நாணயத்தில் ஏதாவது ஒன்று யாருக்காவது கிடைக்குது அப்படின்னா அவர் அந்த நொடியிலேயே கோடீஸ்வரராக மாறிடுவார். இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த நாணய துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விக்டோரியா ராணியினுடைய வேறு சில நாணயங்களை எடுத்து அதில் வந்து அந்த ஆண்டு இருக்க பகுதியை மட்டும் மாற்றி அதை வந்து 1839 வந்த நாணயமாக காமிச்சு அதை சந்தையில் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 1840 விக்டோரியா ராணிக்கு வந்த நாணயங்களில் அவர் ஒற்றை கற்றை குழலோடையும் இரட்டை கற்றை குழலோடையும் இருக்க நாணயங்கள் இருக்கு. ஆனால் 1839 வெளியிடப்பட்ட அந்த நாணயத்தில் அவருடைய முடியிலேருந்து எந்த ஒரு கற்றையுமே விழலை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னும் அதை கவனிக்கிறதுக்கு பல அம்சங்கள் இருக்குது. அதனால் இது மாதிரி நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இதை அறிவு வளர்ச்சியாக கருதுங்க. ஒருவேளை அதிசயமாக அந்த நாணயம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பலன் கொடுக்கும். ஆனால் அந்த நாணயங்கள் எங்கே இருக்குன்னு தேட ரொம்ப முயற்சி பண்ணுறது, அந்த நாணயங்களை விற்கிறேன்னு சொல்கிறவங்களை நம்பி வாங்குறது இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவோட சந்தையில் இருக்கிற நாணயங்களில் 70% மேலே போலி நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த பேட்டன் நாணயத்துக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மக்கள் கையில் புழங்கின நாணயங்களில் ஏதாவது நாணயத்துக்கு இவ்வளோ அதிகமாக மதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் கோடிகளில் மதிப்பு இல்லாட்டியும் லட்சங்களில் மதிப்பு இருக்கிற 1 ரூபாய் நாணயங்கள் இந்தியாவில் மக்கள் கிட்டக்கே புழங்கியிருக்கு. அதில் சில நாணயங்கள் உங்கள் கையில் புழங்கியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம நம்முடைய அடுத்த காணொலியில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.